அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இறைவனின் தூதராகிய முகமது பைசாந்திய மன்னனாகிய ஹெர்க்குலியஸுக்கு தெரிவிப்பது நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சாந்தி உண்டாகட்டும். இறைவனின் அழைப்பை தாங்கள் ஏற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உலக மக்களுக்காக இறை தூதராக வந்திருப்பது நானே. இரட்சிப்பை பெற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக. அவன் ஒரு புது தீர்க்கதரிசிய பத்தி பேசுறான். யோவான் ஸ்நானகர் ஏரோது மன்னன் கிட்ட வந்த மாதிரி பாலைவனத்துல இருந்து இவனும் ரட்சிப்பை பத்தி பேச வந்துட்டானா? அலெக்சாண்டிரிய மன்னரான மெக்கோகஸுக்கு வந்திருக்கும் செய்தி. பாரசீக மன்னன் கிஸ்ராவிற்கு இறைவனின் பெயரால் முகமது விடும் அழைப்பு. ரட்சிப்பை பெற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். அந்த வறண்ட பாலைவனத்துல ஒட்டகத்தோட நாட்டத்துக்கு மத்தியில வாழ்ற நீங்க இந்த மன்னனை மன்றியிட சொல்றீங்களா? முகமது இறைவனுடைய தூதரா? இந்த அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது? இறைவன் முகமதை மனித இனத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து மறைந்து 600 ஆண்டுகளுக்கு பின் ஐரோப்பா இருளில் மூழ்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில், பழைய நாகரிகங்கள் அழிந்து கொண்டிருந்த நேரத்தில், அரேபிய நாட்டில் மக்கா நகரில் இப்ராஹிம் நபி அவர்களின் வழித்தோன்றலாகிய அப்துல்லா ஆமீனா தம்பதியர்களுக்கு மகனாக முகமது பிறந்தார்கள். மக்கா அப்போது ஒரு செழிப்பான வியாபார நகரம். உள்ளூர் வியாபாரிகள் அதை ஆண்டு வந்தனர். அவர்களது செல்வம் பெருக அவர்கள் வணங்கும் கடவுள்கள்தான் காரணம் என்று நம்பினார்கள். கடவுள்களுக்கு அவர்கள் இடமளித்தனர். ஒவ்வொரு வருடமும் பெரும் சந்தை கூடும் போது பாலைவன பூசாரிகள் தங்கள் கடவுள்களின் சிலைகளையும் வரைபடத்தையும் காபாவிற்குள் கொண்டு வந்தார்கள். நபி இப்ராஹிம் அவர்களின் காலத்தில் ஓரிரை கொள்கையை கடைபிடித்து வந்த காபாவில் இப்போது உருவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வெவ்வேறு விதமான 360 கடவுள்கள் இங்கே வழிபடப்பட்டனர். மக்கா கிபி 610 ஆண்டு. Thank you.
அங்கன்ன வேடிக்கை. இதுவரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க உமையா? சரியா தெரியல, ஆனா இந்த வருஷம் கடவுள் சிலைகள் தங்கத்துல ஜொலிக்குது. இந்த கடவுள்களை வழிபட வர்றவங்களால நம்ம வியாபாரமும் செழிக்குதுன்னு சொல்லு. இன்னும் நிறைய கடவுள் சிலைகளை உருவாக்கி காபால வைக்க சொல்லியிருக்கேன். இதோ சிரியா நாட்டு வியாபாரிகள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப தாகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அரைச்சு கொடுக்க இன்னும் ஆட்களை ஏற்பாடு பண்ணு. அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆடுகளை வெட்டலாம்? ஒரு 70 வெட்டலாம். 100 ஆடுகளை வெட்டு. விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல மக்காக்குன்னு ஒரு பேர் இருக்கு. தலைவர்களுக்குன்னு தனியா 10 குறும்பாடுகளை வெட்டு. கவிஞர்களுக்கு ரொட்டியும் தண்ணீரும் ஹக்கீம் வீட்டுல தாராளமா கிடைக்கும். கவிஞர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ராத்திரியான குறும்பாடுகளை. இருங்க இருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரொட்டி துண்டு இருக்கு, அது தண்ணியை விட மெலிசா இருக்கும். ஓ, வழிவிடுங்க வழிவிடுங்க, வியாபாரிகளை வழிவிடுங்க. அங்க பாருங்க, அபு சுஃபியான் வந்துகிட்டு இருக்காரு. மாபெரும் செல்வந்தர், வள்ளலும் கூட, கவிதைகளின் தந்தையான அபு சுஃபியான் உங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தார்னா சந்தோஷம் அதுல தாண்டவமாடும், அன்பு அதுல இழைஞ்சு ஓடும். அவர் வீட்டு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு எல்லாரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அபு சுஃபியானுக்கு வானம் இறங்கி வந்து வாழ்த்து பாடும். பூமியின் இணையில்லா வள்ளல் அபு சுஃபியான வரவேற்கிறார். வாங்கம்மா வாங்க. சீனத்து பட்டு புழுக்களால செஞ்ச துணிகள் இதை உடுத்தி இருக்கிறதே தெரியாது. மென்மையான பட்டு, அது மட்டும் இல்லமா, ஏராளமான வண்ணங்கள்ல கிடைக்குது, விதவிதமான வகைகள்ல கூட இருக்கு. சரி குடு, 7 தினார். விலை 20 தினார். அபு சுஃபியான் மனைவிக்கு 15 தினார். அருமை அருமை, காபாவில இருக்கிற கடவுளுக்கு எல்லாம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். என் ஆன்மாவை ஊடுருவி பாக்குற இந்த மனிதர் யாரு? எங்கிருந்து என்னை உடனே தூக்கிட்டு போங்க. அந்த முகமது இங்க எதுக்கு வரணும்? அவனை நீங்க ஏன் தடுக்கல? அவன் உங்க சகோதர மகன் தானே? சீக்கிரமா மாறிடுவான். மாறுவானா? அவனுக்கு 40 வயசாச்சு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒரு பணக்காரனா மக்காவில ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஒரு குகையில குடியிருக்கிறான். அவன் நடவடிக்கை வித்தியாசமா இல்ல? அவன் நம்ம கடவுள்களை எதிர்க்க துணிஞ்சிட்டான். லாத்து உசா நமக்கு ஆரோக்கியத்தை தர கடவுள், மனாத் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிற கடவுள், லாத் நம்மோட குளம் கோத்திரத்தை காப்பாத்துறவரு, அப்புறம் ஹுபல் நம்ம மந்தைகளை காப்பாத்தி நம்ம எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய கடவுள். இவங்க எல்லாரையும் எதிர்க்க துணிஞ்சிட்டான். கடவுள்களுக்கே சவால் விடுற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது புரட்சி செய்யறதுக்கு சம பைத்தியக்காரத்தனம்னு சொல்றேன். உண்மைதான், முகமது ஆபத்தை தேடி போறானோன்னு எனக்கு தோணுது. சந்தை முடிஞ்சு போச்சுனாலே என்னவோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த வருஷம் உயிரோடு இருப்பனோ என்னவோ. அபுதாலிப் அவர்களே, அபுதாலிப் அவர்களே, எதுக்காக இப்படி பதட்ட போற ஜயித்? ஹீரா கோகையில இருந்து முகமது வந்துட்டாரா? ஏன்னா அவர் போய் 3 நாள் ஆச்சு. இல்லையே, நான் அவரை பார்த்து 3 நாள் ஆச்சு. அவங்க இங்கதான் வந்திருக்கணும்னு கதீஜா சொல்றாங்க. அவர் இன்னும் மலை மேலதான் இருக்கணும்.
மூணு நாளாவா? அவர் மலை மேல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அந்த இடம் ரொம்ப பயங்கரமானது. அதுலயும் அந்த மலைக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள ஒரு நாளைக்கு மேல உயிரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். நபியே, ஓதுவீராக. யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக. அவனே மனிதனை கருவிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலைக் கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அவரு அங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பேசினாரு. ஜயீத், மலைக்கு போன என் மகனுக்கு என்னாச்சு? அந்த குகையில அவர் மட்டும்தான் இருந்தாரு. திடீர்னு அவர் முன்னாடி ஒரு வானவர் வந்தாரு. வானவர் அவரை பார்த்து படின்னு சொன்னாரு. முகமது அதுக்கு எனக்கு படிக்க தெரியாதுன்னாரு. வானவர் மறுபடியும் படிக்க சொல்லி கட்டளையிட்டாரு. அவனே மனிதனை கருவிலிருந்து படைத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தவன் பெயரால் படிப்பீராக என்று கூறினார். படிப்பீராக. ஒருவேளை அது வானவர் கேப்ரியலா இருக்கலாம், இல்ல கனவாவும் இருக்கலாம். முகமது குகையிலிருந்து திரும்பி வந்தப்போ அந்த வானவர் அவரை நல்லா பார்த்தாரு. ஒரு சமவெளியில மனித ரூபத்துல திரும்பின பக்கம் எல்லாம் அந்த வானவரை அவரால் பார்க்க முடிஞ்சது. வானவர் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னார், நபியே, நான் தான் ஜிப்ரியல். முகமது ஆகிய நீங்க தான் இறைவனின் தூதர்னு சொன்னாரு. வேற யாருக்கெல்லாம் சொன்னார்? அவர் மனைவிக்கு, அப்புறம் அலிக்கு, அப்புறம் அவரோட நண்பர் அபுபக்கருக்கு. அப்புறம் உனக்கு இல்ல? நான் அவரோட வளர்ப்பு மகன். யாருக்கிட்ட பேசுறேங்கிறத பார்த்து பேசு. சின்ன வயசுல இருந்து அவரை பாதுகாத்த பெரியப்பாவே அவரை பாதுகாப்பாருன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. உடனே வீட்டுக்கு வர சொல்லு. இறைவன் மோசேயோடு எரியும் புதரின் கீழ் பேசியதாக யூதர்கள் சொல்கிறார்களே, நீங்க உங்க மகனை அடக்கலன்னா நாங்க அடக்க வேண்டியிருக்கோம். அவன் இந்த நகரத்தையே துண்டு துண்டாக்கிக்கிட்டு இருக்கான். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குறான். இளைஞர்கள் அவர் பேச்சுதான் கேட்கிறாங்க. இளைஞர்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. நாமெல்லாம் அரபியர்கள், தந்தை சொல்ல மதிக்கிறவங்க. நம்ம குழந்தைகள் நமக்கு ஆசிரியராக முடியாது. நேத்து வரைக்கும் தெருவுல சாதாரண மனுஷனா சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இறை தூதர் ஆயிட்டாருன்னு சொன்னா எப்படி? செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான். மனிதனை படைத்த ஒருவனாலேயே மனிதர்கள் மரணித்த பின் உயிர்த்தல செய்ய முடியும்னு வேதாங்க பேசி எல்லாரையும் குழப்புறான். கடவுள்கள் நம்ம விட்டு போயிருவாங்க, செல்வங்களை வேற நகர்த்து கொடுத்துருவாங்க. அவங்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு தேவையான அதிகாரத்தையும் ஆட்சியையும் காபாவோட சாவியையும் அவன் விரும்புற அளவுக்கு பணமும் கொடுக்கறோன்னு சொல்லுங்க.
இந்த மாதிரி வேண்டாத வேலையை விட்டுற சொல்லுங்க. தேவைப்பட்டா எது வேணுனாலும் தருவோம் சொல்லுங்க. நமக்கு எதிரா செயல்பட வேண்டாம்னு சொல்லுங்க. முகமது, நீங்க உங்க உயிரை மட்டும் இல்ல என் உயிரையும் காப்பாத்துங்க. வயசான காலத்துல என் மேல இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தாதீங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்த நீங்க துன்புறுத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. அவங்க சொன்னபடி கேட்கலன்னா நிச்சயம் அவங்க துன்புறுத்துவாங்க. நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். சூரியனை என் வலது கையிலையும் சந்திரனை என் இடது கையிலையும் அவங்க கொடுத்தாலும் இறை செய்தியை மக்களுக்கு சொல்றதை நிறுத்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் இஷ்டப்படி செய். நான் இருக்கிற வரைக்கும் என் பேச்சதான் நீ கேட்கணும். அப்பா மனசை ஏன் கஷ்டப்படுத்துற? தினமும் நான் மது அருந்திட்டு வந்தாலோ இல்ல தினமும் ராத்திரி சூதாடிட்டு வந்தாலோ அப்பதான் நீங்க சந்தோஷப்படுவீங்க இல்ல? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. வேண்டாம், உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடுறத நான் விரும்பல. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனா அதுல உனக்கு திருப்தி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களை விட அதிகமா முகமது கொடுக்கிறார். இந்த உலகத்துக்கு தேவையானதை கொடுக்கிறாரு. முதல்ல அவனை இங்க இருந்து துரத்துங்க. என்னையும் அண்ணனையும் கூட விட்டுடு. நம்ம அப்பாவை பாரு, அவருக்காவது நீ மாறணும். நில்ல அபூ ஹுதைஃபா, போகாத. இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? இது எதுக்கு புதுசுன்னு சொல்லணும்? மக்காவை பொறுத்த வரைக்கும் அது புதுசுதான். இறைவன் ஏற்கனவே அதை நமக்கு சொல்லிருக்கானே. நோவா, மோசே, இயேசு எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லிருக்கானே. ஆனா மனிதர்கள் அதை மாத்திட்டாங்க, மறுக்கிறாங்க, மறந்துட்டாங்க. இப்ப இறைவன் முகமது மூலமா அதை சொல்லிருக்கான். இப்ப அது புது செய்தி. யார் அது? ஜாஃபரா இருக்கும். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இறைவனோட செய்தியை கொண்டு வந்திருக்க. சூரியனின் பிரகாசம் மங்க வைக்கப்படும் போது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் தெரித்தலையும் போது, காட்டு மிருகங்கள் ஒன்று கூடும் போது, கடல் நீர் நெருப்பாக மாற்றப்படும் போது, உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் போது, உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது, எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டது என்று ஏடுகள் விரிக்கப்படும் போது, வானம் அகற்றப்படும் போது, அதன் பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும். வானவர் இறை தூதர்கிட்ட சொல்லும்போது நீங்க கூட இருந்தீங்களா ஜாஃபர்? பொழுது விடிய போகுது. அமார், நீங்க முதல்ல போங்க, அதுக்கப்புறம் நீங்க போங்க ஜாஃபர்.
அமார், ராத்திரி முழுக்க உன்னை பார்க்காம உங்க அம்மா தவிச்சு போயிட்டா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீ எங்க போயிருந்த? மறுபடியும் அந்த முகமத பார்க்க போனியா? கடவுள் சில உடைஞ்சிருச்சு. ஐயோ, என்ன கஷ்டம் வரப்போகுதோ. அவனை மன்னிச்சிருங்க. இது உடைஞ்சதுக்கு நான் தான் காரணம். இது வரைக்கும் நம்மளை இந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு. ஆனா கீழே விழுந்ததுல தன்னைத்தானே அவரால் காப்பாத்திக்க முடியல. யாரோட போதனையை கேட்டு இப்படி எல்லாம் பேசுற? உண்மையான இறைவனோட உருவத்தை பார்க்க முடியாது. அவர் களிமண்ணால செய்யப்பட்டவர் கிடையாது. அம்மார், நாம காபாவில ஒவ்வொரு நாளும் கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னு நினைச்ச பயமா இருக்கு. அம்மார், உனக்கு ஆபத்தை ஏற்படுத்துறவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க. நான் கேக்குறது முகமதோட வார்த்தைகள். முகமது ரொம்ப நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாருக்கும் உதவுறாரு. எல்லார்கிட்டையும் அவர் அன்பா இருக்காருன்றது உண்மைதான். ஆனா அவர் ஆபத்தான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்புறாரே. மனுஷன் பட்னியால வாழக்கூடாதுங்கிறது ஆபத்தான செய்தியா? செல்வந்தர்கள் ஏழைகளை ஏமாத்தக்கூடாதுங்கிறது ஆபத்தான செய்தியா? வலியவர்கள் எளியவர்களை துன்புறுத்த கூடாதுங்கிறது ஆபத்தான செய்தியா? பெண்களுக்கு கட்டாய திருமணம் செய்யாம அவங்க துணையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது ஆபத்தான செய்தியா? நேற்று இரவு கூட அவரு பெண் சிசுவை உயிரோட புதைக்கிறத தடுக்கணும்னு சொன்னாரு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் அம்மா எனக்கு கிடைச்சிருக்காளே. ஆமா, நான் புதைக்கப்பட்டிருந்தா நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். நீயும் இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டேன். நான் புதைக்கப்பட்டிருப்பேன் தெரியுமா? என் ரெண்டு சகோதரிகள் மாதிரி. ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன புதைக்கிறதுக்கு மனசு இல்ல. மூணாவது தடவையா அந்த கொடுமையை அவரால் செய்ய முடியல. ரெண்டாவது பெண் குழந்தைய அவர் புதைக்கும் போது எங்க அப்பா அவ மேல மண்ணள்ளி வீசும் போது ஒரு குழந்தை தன் தாயோட கைய பிடிக்கிற மாதிரி அவரோட கையை இறுக்க பிடிக்கும் போது அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிடி தளரும் போது அவர் நரகத்தையே அனுபவிச்சதா எங்க அம்மா கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம்தான் நான் பிறந்தேன். மறுபடியும் அந்த கொடுமையை என்னால செய்ய முடியாதுன்னு கத்திக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில ஓடினாரு. என்ன புதைக்க மாட்டேன்னு சொன்னாரு. பெண் சிசுவ உயிரோட புதைக்கிறது காலாகாலமா இருக்கிற பழக்கம் தானே? ஆனா அது தப்பு இல்ல. இந்த பழக்கத்தை அனுமதிக்கிற கடவுள் கடவுளே இல்ல. நான் உடனே இறை தூதர் வீட்டுக்கு போகணுமா? அங்க தொழுகையில கலந்துக்கணும். ஆமா, உண்மையிலேயே அவர் நல்லவர். உண்மைதான். நீ அங்க போலாம். அவனை ரெண்டு பேரும் பின்தொடர்றாங்க. படிக்கிறதா? முகமதுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. ஆனா அவருக்கு பேச தெரியும். இப்ப நீ என்ன சொன்ன? அவருக்கு பேச வருமா? நீ சொல்றதெல்லாம் உண்மை நிரூபிக்கணும்னா இப்ப நீ வாய தொடர்ந்து பேசியாகணும். முகமது என்ன சொல்ல வர்றாரு சொல்லு பாப்போம். அதெல்லாம் இறைவனோட வார்த்தைகள், அவரோடது இல்ல. எந்த இறைவனோடது? என்ன வார்த்தைகள் கேட்டீங்களா? இவங்க இறைவன் பேசுறானா? உங்க முகமது தனக்குத்தானே பேசிக்கிற ஒரு முட்டாள். இறைவன் சொல்ற செய்திய முகமது ஒரு வார்த்தை விடாம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை எழுத தெரிஞ்சவங்க கிட்ட அவர் சொல்லுவாரு. அதுதான் திருக்குறான். முகமது ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. தனக்குத்தானே ஒரு போர்வைய போத்திக்கிட்டு கண் மூடி கிடக்குறா. அவர் கண்கள் மூடி இருக்கலாம், ஆனா அவர் இதயம் திறந்திருக்கு. யாரங்க இந்த முட்டாளுக்கு தண்டனை கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாரு. நாம கடவுள் சிலைகளை வச்சுதான் சம்பாதிக்கிறோங்கிறது அந்த முகமதுக்கு தெரியுமா தெரியாதா? காபாவுக்கு நாம தான் சொந்தக்காரங்க. ஒவ்வொரு வருஷமும் பிரார்த்தனை பண்றதுக்காக இங்க வர அரேபியா நாட்டை சேர்ந்த எல்லா குலத்தவர்களும் நம்ம கிட்ட வியாபாரம் பண்றாங்க. இங்க இருக்கிற 300 கடவுள்களையும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு கடவுள் வைக்கணும்னு அவர் சொல்றாரு.
அவர் சொல்ற இறைவனுக்கு உருவமும் கிடையாது, அவரை பார்க்கவும் முடியாது, அவருக்கு எந்த சடங்குகளும் செய்யவும் முடியாது. அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டா நாம ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் மக்கா காணாம போயிடும். கடவுள் சிலைகளை வச்சு நாம வழிபாடு பண்றோம், அதை வச்சு பணமும் சம்பாதிக்கிறோம். இறைவனை விற்கவோ வாங்கவோ முடியாது. போது நிறுத்து, இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உனக்கு சௌக்கடி நிச்சயம். அமார், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க, இல்ல உனக்கு தான் ஆபத்து. முதலாளியும் அடிமையும் ஒண்ணுன்னு உங்க முகமது சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த பில்லால் காசு கொடுத்து வாங்கின எனக்கு சமமானவனா? ஆமா, இறைவனுக்கு முன்னால எல்லா மனிதர்களும் பல்வரிசையை போல சமமானவங்கன்னு முகமது சொல்லியிருக்காரு. ஓ, இத கேட்டா பிச்சைக்காரங்களும் அடிமைகளும் வேணா சந்தோஷப்படலாம். அது உன் தற்காலிக சந்தோஷம் பிலால். மக்காவில் இருக்கிற ஒரு பணக்கார பிரபுவுக்கும் ஒரு அடிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை உனக்கு சொல்லிக்கொடு. அந்த சவுக்கேடு அவன் முகத்திலேயே அடி, அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். அடி அவன, உன்னதான் அடி. அவன் அடி உன்னதான் அடி பிலால். அவங்க சொன்ன மாதிரி செய். அவங்க சொன்னது செய், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவாங்க. இவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அடிமைகளை கூட கலகக்காரர்களா மாத்திருக்காங்க. அந்த இறைவனுக்காக நீ மனிதாபிமானத்தை காட்டுற. அந்த இறைவனே, நாங்க சொல்றதான் கேட்கணும். உன்னை விலைக்கு வாங்கும் போதே உன் மனிதாபிமானத்தையும் விலைக்கு வாங்கிட்ட. உனக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கற. இறைவன், இறைவன், அவன் ஒருவனே. இறைவன், அவன் ஒருவனே. இப்ப பலசாலி யாருன்னு சொல்ல? உன்னோட எஜமானனா, இல்ல உன்னோட அந்த ஒரே இறைவனா? இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவன். அத உறுதியா சொல்லுவேன். அந்த பாறை எடுத்துட்டு வாங்க. இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. இவனை நசுக்குங்க. இறைவன் ஒருவனே. இவன் எலும்புகள் உடையணும். அவன் கதைய முடிச்சிட்டீங்களா? இறைவன் ஒருவனே. எவ்வளவு அடிச்சாலும் அவனோட கொள்கையில சரியா இருக்கான். உமையா பிரபு, அபுபக்கர் இந்த அடிமைக்காக 100 தினார் தராரு. கொஞ்சம் இருங்க. ஒரு அடிமையை திருத்தணுங்கிறதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதை நிறுத்துறது எங்க பழக்கம் இல்ல. நான் உமையா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 200 தினார். இப்படியே அடிமைகளோட விலை ஏறிட்டு போச்சுன்னா அடுத்த வருஷம் நாம இவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியதா? இவன் எடுத்துக்க, இனிமே அவன் எனக்கு பிரயோஜனப்பட மாட்டான். இவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்தாச்சு. இனிமே நம்ம ஒளிஞ்சு வாழ வேண்டியது இல்ல. இஸ்லாத்தை பத்தி மனிதர்கள் கிட்ட உடனே எடுத்து சொல்ல சொல்லி இறை தூதர் கிட்ட சொல்லிட்டோம். ஜன்னலை திறங்க, இறை செய்தியை இந்த உலகம் கேட்கட்டும். நாங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்கிறோம். மக்களே, இறைவனின் செய்தியை கேளுங்கள். மக்களே, இறை தூதரின் செய்தியை கேளுங்கள். அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மத் இறைவனின் தூதராவார். அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது இறைவனின் தூதராவார். நாங்கள் நேர் வழியை அடைந்து விட்டோம்.
காபாவிற்கு செல்லும் பயணத்தில் எங்களுடன் கலந்து கொள்ளுங்கள். இறைவன் மிக பெரியவன், இறைவன் மிக பெரியவன். அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை. நாங்கள் நேர் வழியை அடைந்து விட்டோம். காபாவிற்கு செல்லும் பயணத்தில் எங்களுடன் கலந்து கொள்ளுங்கள். மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த முகமது தன்னுடைய புரட்சிகரமான இஸ்லாம் மதத்தை வெளிப்படையா பரப்ப ஆரம்பிச்சிட்டான். நம்மளுடைய கடவுள்களை அசுத்தப்படுத்தி நம்ம மதங்களை அழிக்க வந்திருக்கோம். அவங்க காபாவுக்கு வராம தடுத்து நிறுத்துங்க, அடிச்சு விரட்டுங்க. நம்ம கடவுள்களை நாம பாதுகாப்போம். ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது இறைவனின் தூதர் ஆவார். ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது இறைவனின் தூதர் ஆவார். ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது இறைவனின் தூதர் ஆவார். அழிக்கிறதுக்கு இதான் நமக்கு சரியான நேரம். அவங்க 30 பேர் தான் இருக்காங்க. வேண்டாம், இதுவே போதும். இன்னும் செஞ்சா ஜனங்க அவன் மேல அனுதாபப்படுவாங்க. அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனின் பெயரால் நீங்கள் கூறுங்கள். நிராகரிப்பவர்களே, நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன். அவங்கள துரத்துங்க, மிரட்டுங்க. நீங்கள் வணங்குபவர்கள் வாயை மூடு, மக்களுக்கு துர்போதனை செய்யாத. அமைதியா திரும்பி போங்க. எனது இறைவனோட தூதரா, அடிச்சு மிரட்டுங்க. வேண, தைரியசாலி, இந்த பாலைவனங்கள் தைரியசாலி அவர் ஒருத்தர் தான். எதிரிகளை ஆயுதங்கள் இல்லாம சந்திக்கக்கூடியவர். முகமது ஒரு பொய்யன். பொய்யனா? நீங்க தான் அவரை பேசவே விடலையே. அப்புறம் உண்மை எப்படி வெளியில வரும்? பேசினாதானே எதுவும் புரியும். முகமது பித்தலாட்டக்காரன், எழுந்துரு. தைரியம் இருந்தா என்ன திருப்பி அடி. என் மகனுடைய மார்க்கத்தை நான் ஆதரிக்கிற. அவரோட வார்த்தைகள் தான் என்னோட வார்த்தைகள். இதை எதிர்க்க யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க என்னோட முதலா.
முகமது, நேற்று பாலைவன வேட்டையின் போது காபாக்குள்ள இறைவனை செஞ்சு வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹம்சாவை யாராலையும் எதிர்க்க முடியாதா? அவரே என்ன அவ்வளவு பெரிய பலசாலியா? மது அருந்திக்கிட்டு சிங்கத்தை வேட்டையாடுற ஹம்சா எப்படி முகமதோட போய் சேர்ந்தாரு? இப்ப நாம அவனை எதிர்த்தோம்னா ஜனங்களுக்கு அவன் மேல இன்னும் நம்பிக்கை வந்துடும். அவன் எங்க இருந்து அந்த வசனங்களை கொண்டு வந்தா? யாருக்கு தெரியும்? எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன் மலை உச்சிக்கு போறான், மூணு நாள் கழிச்சு வந்து கவிதையா பொழியறான், இது எப்படி சாத்தியம்? அவனோட போதனைகளை எல்லாம் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்றான். ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரியாம அவனை எப்படி நாம எதிர்க்க முடியும்? முகமது தான் பேச்ச கேக்குறவங்களுக்கு சொர்க்கத்துல நிழல் தரும் மரம் கிடைக்கும்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இருக்காரு. அப்படின்னா மக்கள் அவன் பேச்ச கேட்காம இருக்க ஏதாவது வழி செஞ்சாகணும். அடிமைகள் கிட்ட இருந்து நாம வேலையை ஆரம்பிக்கலாம். வா வெளிய. கருணை காட்டு. ரெண்டா புலங்க. கடவுள் யாரு? பதில் சொல்லு, பதில் சொல்லு. குமல் தான் உன்னுடைய கடவுள்னு சொல்லு, சொல்லு. ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது இறைவனின் தூதர் ஆவார். இறைவா,
அம்மார். உன்னோட அப்பாவும் அம்மாவும் இஸ்லாத்தோட முதல் தியாகிகள். நிச்சயம் அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க போறீங்க? மக்கா விட்டு கிளம்ப சொல்லி நபியோட உத்தரவு. இதுக்கு மேலேயே இருந்தா உங்கள ஒவ்வொருத்தரையும் அவங்க கொன்னுடுவாங்க. அபசீனியால கிறிஸ்துவ மன்னர் இருக்கிறதா இறை தூதர் சொன்னார். அவர் எந்த மனிதருக்கும் தீங்கு இழைத்ததில்லையா? நீங்க உடனே கிளம்புங்க, இப்பவே. சத்தம் கேக்குது. இறைவன் நம்மளை காப்பாத்திட்டான். வாங்க போலாம். அவங்களோட தடத்தை கண்டுபிடிச்சு நாங்க பின்தொடர்ந்தோம், ஆனா அவங்க மாயமாயிட்டாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. தப்பிக்க முடியாத அகண்ட பாலைவனத்துல அவங்களை தப்பிக்க விட்டது நீங்க தான். தப்பிக்க விட்டனா? அவங்க மாயமாயிட்டாங்க. அந்த முகமது ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யறான். பணக்காரங்களா இருக்கிறது நம்ம தப்பு கிடையாது. நாம நியாயமான வியாபாரிகள். நம்பிக்கை தான் நம்ம மூலதனம். ஏமாத்துறவங்களை அனுமதிக்க முடியாது. அபசீனியா. அமரு, அபசீனியா மன்ன உனக்கு நண்பன் தானே? ஆமா. அந்த நட்பை பயன்படுத்தி அவங்கள திருப்பி கூட்டிட்டு வர முடியுமா?
நிச்சயமா என்னால முடியும் நினைக்கிறேன். கொண்டு வர. அப்ப உடனே அதை செய். எழுந்திராமர், நீ எதை கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். யூதேயாவின் சிங்கமே, எனக்கு எங்க தொடங்கறதுன்னு தெரியல. நமக்குள்ள நல்ல நட்பு இருக்கு, அங்கிருந்து தொடங்க. எங்களோட அடிமைகள் சில பேர் உங்க நாட்டுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டாங்க. என்னது, அடிமைகள் தப்பிச்சுட்டாங்களா? அவங்களை எப்பவும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தானே நீங்க வச்சிருப்பீங்க. அடிமைகள்லயே சில சுதந்திரமானவங்க இருக்காங்க, கலகக்காரங்க. கலகக்காரர்களா? அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இத பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவங்க எல்லாம் மதம் சார்ந்த புரட்சிக்காரங்க. எல்லா மதத்திலையும் என்னைக்காவது ஒரு நாள் புரட்சி வெடிக்கும். அப்படிப்பட்ட புரட்சி நியாயமானதா இருந்தா நிச்சயம் அதுக்கு வெற்றி கிடைக்கும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய மேய்ப்பர், மனிதர்களுடைய ஆன்மா அவருடைய மந்தை. இவங்க எல்லாம் அரேபியர்கள், எங்க தந்தையோட மதத்துக்கு துரோகம் செஞ்சவங்க. ஒரு முட்டாளோட போதனையை பின்பற்றாங்க. அவன் ஒரு தீர்க்க தரிசியம். விசாரணை பண்ணாம யாருக்கும் தண்டனை கொடுக்க என்னால முடியாது. ஒழிஞ்சாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். உங்க தீர்க்க தரிசிக்கு நீங்க தலை வணங்கினதே இல்லையா? முகமது ஒரு மனிதர், நாங்க வணங்குவது இறைவன மட்டும்தான். முகமதால என்னென்ன அற்புதங்களை பண்ண முடியும் ஜாஃபர்? அவர் தீர்க்க தரிசினா தன்னோட அற்புதங்களை நிரூபிச்சிருப்பாரு. அவர் சொல்றது உண்மைதான். தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யற சக்தியை கொடுத்திருக்காரு, அதை நம்மளால உணர முடியும். முகமதும் அற்புதம் செஞ்சிருக்காரு, அதுதான் திருக்குறான். சும்மா வளராத. எழுத படிக்க தெரியாத ஒருத்தனால எப்படி இறைவனோட புனித நூலை எழுத முடியும்? இவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை கொடுங்க அரசே. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமா நிறைய அற்புதங்களை பண்ணிருக்காரு. தெரியாத மொழிகள்ல கூட ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை பேச வச்சிருக்காரு. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. விசாரணை முடிஞ்சிருச்சு, உங்க வாதம் திருப்தியா இல்ல? மக்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது முகமது தான் எங்களை அபசினியாவுக்கு வர சொன்னாரு. நேர்மையான மன்னரோட நாடுங்கிறதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். நீங்க பண்ண கலகத்துக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை தான் மரண தண்டனை. அதுல இருந்து தப்பிச்சுதான். எதுக்காக முகமது உங்களை இங்க அனுப்பணும்? ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி இறைவன் ஒருவனேங்கிறத நம்புறீங்க. நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் இறை தூதர் எங்களை அனுப்பி வச்சாரு. அவங்க பேச்ச கேக்குறது காணல் நீர்ல தண்ணி குடிக்கிறதுக்கு சமம். ஆனா எனக்கு என்னவோ அவங்க பேச்சுல கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. இத்தனை காலமா மரத்திலையும் கல்லுலையும் நாங்க உருவம் செஞ்சு அந்த உருவத்தை வழிபாடு செஞ்சு வந்தோம். அல்லாஹ்வை புரிஞ்சுக்காம அறியாமையில இருந்தோம். பூமியில சில சட்டத்திட்டங்கள் இருந்ததே தவிர தெய்வீகமான சட்டங்கள் எதுவுமே இல்ல. செல்வந்தர்கள் ஏழைகளை உதாசீனப்படுத்தினாங்க. சமூகத்துல கீழே விழுந்த தன்னோட சகோதரனை இன்னொருத்தன் தாங்கி புடிச்சான்னா அவங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற பேரு சமூகத்தை கெடுக்கிறவ கலகக்கார. இந்த கொடுமைகளை எதிர்க்கிறதுக்காகத்தான் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். பதட்டப்படாம சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க. நான் பேசுறது இறை தூதர் முகமது பத்தி. ஒரே இறைவனை வணங்க சொல்லி
முகமது எங்களுக்கு போதிச்சிருக்காரு, உண்மையை பேச சொல்லியிருக்காரு, அண்டை வீட்டுக்காரர்களையும் நேசிக்க சொல்லியிருக்காரு, தானம் செய்ய சொல்லியிருக்காரு, ஒரு புன்சிரிப்பு கூட தானம்னு சொல்றாரு, பெண்கள் தவறா பயன்படுத்தப்படுறத தடுக்க சொல்லியிருக்காரு, அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்காரு, கல்லாலையும் மரத்தாலையும் ஆன கடவுள்களை தூக்கி எரிய சொல்லியிருக்காரு. முட்டாள்தனமான இவனோட பேச்சை இனிமேலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்களோட நாகரிகம் ரொம்பவும் பழமையானது. எங்களோட கடவுள்களை மரம் கல்லுன்னு சொல்றத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நாங்க வழிபடுறது வெறும் மரம் கல்லு இல்ல, அதுக்குள்ள இருக்கிற தெய்வீகமான சக்தியதான். உருவ வழிபாட்டை யாரும் முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல, அத நானும் ஒத்துக்கிறேன். நன்றி. பெண்களை பத்தி இவன் சொன்ன கருத்தை மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஆணுக்கு சரியான துணையா இருக்கணும்னு தான் பெண்ணை இறைவன் படைச்சிருக்கான். பெண்கள் என்னைக்குமே ஆணுக்கு நிகரானவங்க. நிகரானவங்களா? அவங்கள விலை கொடுத்து வாங்குறோம், சாப்பாடு கொடுக்கறோம், துணிமணி கொடுக்கறோம், அவங்கள பயன்படுத்திக்கிறோம், அப்புறம் தூக்கி எறிஞ்சிடறோம். அப்படிப்பட்டவங்க ஆண்களுக்கு நிகரானவங்களா? மனித இனத்தை இறைவன் ஒரு பெண் ஒரு ஆண்ல இருந்துதான் உருவாக்குனா. அதனால உங்களை சுமந்த கருப்பைகளை கொண்ட பெண்களை நீங்க நிச்சயம் மதிக்கத்தான் வேணும். இவங்க வாதத்துக்கு மறுப்பு சொல்லாம ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? இவங்க சொல்றத நம்புறதா வேண்டாமா? இறைவன் ஏற்கனவே தூதர்கிட்ட பேசியிருக்கான். ஆபிரகாம் மூலமா, நோவா, மோசே, இயேசு கிறிஸ்து மூலமா பேசியிருக்கான். இப்ப முகமது மூலமா இறைவன் நம்ம கிட்ட பேசுறாங்கறத மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பெயர்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? எல்லாமே திருக்குறள்ல இருக்கு. அநாதையான அந்த முகமது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆளு. இயேசு கிறிஸ்து கூட தச்சு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இயேசு சொன்னதும் உங்க முகமது சொன்ன கருத்துக்களும் ஒரே விளக்குல இருந்து வர இரு ஒளிக்கீற்று மாதிரி இருக்கு. அவங்க போய் சொல்றாங்க கிறிஸ்துவ அவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க பிதா, சுதன், பரிசுத்த ஆவின்னு மூணு ஆண்டவர்களை வணங்குறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகன் இருக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இயேசு ஆண்டவரோட மகன் இல்லையா? இயேசுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை பத்தி எங்க இறை தூதர் சொன்னதுதான் நாங்க சொல்றோம். மரியம் என்ற கன்னி பெண்ணின் கருப்பைக்குள் ஊதியதாகவும் இறை தூதரான இயேசுவை கர்ப்பம் தரித்ததாகவும் எங்கள் தூதர் கூறுகிறார். பாத்தீங்களா, இறைவனோட மகன் அவரை ஒத்துக்க மாட்டாங்க. முகமதோட அற்புதமான உங்க குரான் இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெளிவா சொல்லுங்க. திருக்குறள்ல இருக்கிறத அப்படியே சொல்றேன். என் பக்கத்துல வாங்க. ஈடில்லா அன்பும் கருணையும் நிறைஞ்ச இறைவனின் பேரால சொல்றேன். திருக்குறான்ல இருக்கிற மரியமின் வரலாற்றை சொல்றேன். குடும்பத்தை விட்டு கிழக்கு திசையில இருக்கிற ஒரு அறைக்கு சென்றார். வானவர் கேப்ரியல் அவங்க முன்னாடி தோன்றி, உம்முடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் தான், நீ ஒரு இறை தூதரை பெற்றெடுப்பேன்னு சொன்னதும், எந்த ஆண்மகனும் தொடாத நிலையில் நான் எப்படி கருவுற முடியும்னு கேட்டதும், அதை கேட்ட வானவர், அது அவ்வாறே நடக்கும் என்று வானவர் சொன்னார். அவர் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஒரு அருளாளனாகவும் இறை தூதர் பிறப்பார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இது எல்லாமே திருக்குறள்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியில பிறந்த கிறிஸ்தவர்களான எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த கோட்டை விட சின்னது. மலையளவு தங்கத்தை கொடுத்தால இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். என் ஆட்சிக்கு உட்பட்ட அபசீனியாவில் நீங்க விரும்புற வரைக்கும் நிம்மதியா வாழலாம். உங்க நாட்டுக்கு திரும்பும் போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது சகிச்சுக்க முடியாது. அந்த முகமதால நம்ம அயல்நாட்டு உறவுகள் பாதிக்கப்படுது.
இது இப்படியே போனா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். அந்த அபு தாலிப கைகளை கட்டிங்க கூட்டிட்டு வாங்க. உடனடியா பெரியப்பாவையும் அவன் மகனையும் நாடு கடத்தி ஆகணும். ஆமா, சரியா சொன்னீங்க, சரியான முடிவு. ஒரேடியா அவங்கள நாம தள்ளி வைக்கணும். நம்ம கண்டியே பாடாத இடத்துக்கு விரட்டி விடுங்க. எந்த வியாபாரியும் அவங்க கூட வியாபாரம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இங்க எந்த நிலமும் சொந்தம் இல்ல. அவங்களுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு உணவும் கொடுக்க கூடாது. அவங்க வீட்டு ஆண்களுக்கு பொண்ணையும் கொடுக்க கூடாது. முகமது நம்ம கிட்ட அடிபணிற வரைக்கும் இதுதான் அவனுக்கு நிலைமை. அவங்களை அடிச்சு வெளியேத்துங்க. ஆகட்டும். இறை தூதரின் வாழ்க்கையில் இதுவே ஒரு மோசமான காலகட்டம். கொடூரமான அந்த பாலைவனத்தில் 3 ஆண்டுகள் பசியாலும் தாகத்தாலும் அவர்கள் அவதிப்பட்டனர். ஆனால் அதைவிட சோகமான ஒரு காலமும் வந்தது. 24 ஆண்டு காலம் இறை தூதரின் மனைவியாக இருந்த ஹதீஜா இறந்து போனார். இறை தூதருக்கு அரணாக இருந்த அபு தாலிஃபும் இறந்து போனார். இறுதியாக அபு தாலிஃப் மக்கா வாசிகளுக்கும் இறை தூதருக்கும் சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தார். அவர் உங்ககிட்ட இருந்து அதிகமா ஒண்ணும் கேட்கல. ஒரே ஒரு வார்த்தையை தானே கேட்கிறார். ஒரே ஒரு வார்த்தை. அவன் கேட்டது ஒரே ஒரு வார்த்தைன்னா நாங்க 10 வார்த்தை கொடுத்துருக்கோம். அவன் கேட்கிற வார்த்தை நம்ம கடவுள்களை இல்லாம செஞ்சிடும். நீங்க எல்லாரும் அவர் சொல்றத கேட்க கூட பயப்படுறீங்க. அவரது பெரியப்பா இறந்த பின் இறை தூதரின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. மக்காவில் இருப்பது அவரது உயிருக்கு ஆபத்து. அவரது வளர்ப்பு மகனான ஜயீதுடன் மலைப்புறத்து நகரமான தாயிஃபுக்கு சென்றார். போதனை செய்ய அந்த நகருக்குள் சென்றார். ஆனால் தாயிஃப் நகரத்து சிறுவர்கள் அவரை கல்லால் அடித்து மீண்டும் பாலைவனத்திற்கு விரட்ட தூண்டப்பட்டனர். என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. தனது வாழ்க்கையின் மிகவும் மோசமான நாள் அதுதான் என்று இறை தூதர் குறிப்பிட்டார். இறை தூதரின் ஒவ்வொரு முயற்சியும் பயனற்று போய்கொண்டிருந்த அந்த வேளையில் அவரது நிலை திடீரென்று மாறியது. செல்வம் நிறைந்த அதே நேரம் சீரழிந்து கொண்டிருந்த மதீனாவின் சில செல்வந்தர்கள் இரவு வேளையில் அகபா மலைக்குன்றின் அருகில் அவரை சந்தித்தனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்து வைக்கவும் உள்நாட்டு போர்களையும் குழப்பங்களையும் தீர்த்து வைக்கவும் அவரை மதீனாவிற்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர். இறை தூதரும் ஒப்புக்கொண்டார். அதற்கு பிரதிபலனாக ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் உறுதிமொழி அளித்தனர். நெல்லுங்க, இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம்னா நாம அரேபியாவில் இருந்து மொத்தமா விலக்கப்பட்டுருவோம். பொறுமையா இருங்க. இதனால பல மாற்றங்கள் நிகழும். நம்ம சகோதரர்கள் எதிரிகள் ஆவாங்க. நம்ம கடவுள் சிலைகள் விறகுகளாகும். இந்த உறுதிமொழிக்கு அதுதான் அர்த்தம். இந்த உறுதிமொழி எடுத்தா நாம அதை மீற முடியாது. யூதர்களுக்கு இறை தூதரை பத்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்த மாதிரி
இந்த முகமது தான் இறைவனின் தூதர். யாருக்காவது இந்த உறுதிமொழியில நம்பிக்கை இல்லனா இங்க இருந்து போயிடலாம். இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க நான் என்ன செய்யறனோ அதை செய்யுங்க. நான் உறுதிமொழி எடுக்கிறேன், இறைவன் ஒருவனே. முகமது அவர்கள் இறைவனின் தூதராவார். அவரு நமக்குள்ள அடக்கம், நாம அவருக்குள்ள அடக்கமானவங்க. அவரோட வழிய பின்தொடர்றவங்க. நம்ம சகோதரர்களை மதினாவுக்கு அவரு தாராளமா கூட்டிட்டு வரட்டும். மக்காவை துறந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம் இது. 70 நபர்கள் மட்டும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பாலைவனத்தின் 250 மைல்களை கடந்து சென்றனர். இந்த பயணத்தின் விளைவுகளை பற்றி அறிந்திருந்தும் விடாமுயற்சியோடு அந்த பயணத்தை தொடர்ந்தனர். அந்த நொடியிலிருந்து இஸ்லாம் தனது எதிர்காலத்தை கண்டுகொண்டது. தனது தோழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறும் வரையில் இறை தூதர் மட்டும் தனது உயிரை துச்சமாக மதித்து மக்காவிலேயே இருந்தார். இறுதியாக நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளிலிருந்து முஸ்லிம்கள் தங்களது நாள்காட்டியை அமைத்துக் கொண்டனர். வளர்ச்சி அபாரமா இருக்கு. ஒரு நகரமே அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. பல உடன்படிக்கைகள் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சலூல், நேத்து ராத்திரி நீ படுக்கையில் இருந்த போது இந்த மதீனா நகரமே உன் கையை விட்டு போயிடுச்சு. அத பத்தி நீயும் தான் கவலைப்படணும் அபு சுஃபியான். ஒவ்வொரு தடவையும் வாசனை திரவியங்களை வியாபாரம் செய்யறதுக்காக நீ மதீனால இருக்கிற அவனை கடந்துதான் போயாகணும். அவன் எந்த நேரத்திலையும் உன் கழுத்துல கத்திய வைப்பாங்கிறது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறதா இருக்கு? நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். எத்தனை நாள் காத்திருப்ப? அரேபியால இருந்து அவங்கள விரட்டுற வரைக்கும். உங்க வியாபாரத்தை நீங்க தானே காப்பாத்திக்கணும். அது வரைக்கும் என்ன செய்ய போற? அவனுடைய அழைப்பை ஏத்துக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய பிறப்புரிமையை நான் விட்டா கொடுக்க முடியும்? என்னால அது முடியாது. மதினா மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது நயவஞ்சகம். அது ஆரோக்கியமான ஒரு நயவஞ்சகம். மகாராஜா சலூல் தினமும் 5 முறை தொழுது முகத்தை தரையில தொடச்சுக்கிறத நினைச்சா என்னால நம்ப முடியல. அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. இந்த முடிவை நாம முன்னாடியே எடுத்திருக்கணும். முகமத கொன்னுடலாம். இங்க வா, வந்து பாரு. பயிற்சி தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குன்றத வந்து பாரு. ஏழு இளைஞர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்க. என் மகன் இக்ரிமாவும் அதுலதான் இருக்கான். அவங்க முகமத குத்தி கொல்ல போறாங்க ஒரே சமயத்துல. இப்படி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை கொன்னாங்கன்னா அவனை கொன்ன பழிப்பாவோ யார் மேல போய் சேரும்? எப்படி என்னோட யோசனை? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. முகமதோட உடலை வேணா நம்மால் அழிக்க முடியும், ஆனா அவன் போதனைகளை அழிக்க முடியாது. எனக்கு என்னவோ இந்த யோசனை சரியா வரும் தோணுது. இதை தவிர வேற வழியே இல்ல. Thank you.
கிணத்து முகமதுக்கு பதிலா உயிரை விட அலி அங்க இருந்தானா? நம்மோட எதிரி யாரு? அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எல்லா வழியையும் கண்காணிங்க. அவன் பாலைவனத்துக்கு தான் போயாகணும். முகமத உயிரோட போய் இல்ல பணமாவ கொண்டு வரவங்களுக்கு 300 ஒட்டகங்கள் தரப்படும். எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. மூணு பேரிய நல்லா தேடுங்க. முகமத், அபுபக்கர், அவருடைய வழிகாட்டி உரைக்கி தலைசி. அது என்னது? இது பாலைவன ஒட்டகத்தோடது இல்ல, பேரிச்சம்பழம் சாப்பிட்டிருக்கு. நகரத்துல இருந்துதான் வந்திருக்கணும். மதீனா வடக்கு பக்கம் இருக்கு. இங்க எதுக்காக வந்தீங்க? தடங்களை பின்பற்றி வந்தோம். நாங்களா வரல? பழங்குடியினர் மேற்கு திசையில பயணிக்கிறாங்களா? என் திறமைய பத்தி எனக்கு தெரியும். காத்த முகர்ந்து பார்த்து ஒரு பறவைய உன்னால கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரியும். இவங்களை பின்தொடர்வோம். அதோ தெரியுது, அந்த குகையில அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிய வந்துரு, மக்காவுக்கு ஒன்னு உயிரோட கொண்டு போறோம். முகமத், வெளிய வா. சிலந்தி வள அறுபடல, அவங்க இதுக்குள்ள இருக்க முடியாது. இங்க புறாக்கள் கூடு கட்டிருக்கு, ஆட்கள் இருக்க வாய்ப்பே இல்ல. நாம வடக்கு திசையில போய் தேடி இருக்கணும். சரி வாங்க போலாம். நிச்சயம் நாம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இறை தூதருக்கும் அவரது மரணத்துக்கும் இடையே ஒரு மெல்லிய சிலந்தி வலை மட்டுமே அப்போது இருந்தது. ஆனால் அவர் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதர் அல்ல. பாலைவனத்தில் மனிதர்களின் கால் தடம் பதியாத பல வழிகளில் பயணித்து சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இறை தூதரையும் அபுபக்கரையும் எதிரிகள் கண்ணில் படாமல் வேறு வழியில் கொண்டு சென்றான் அந்த வழிகாட்டி. மதீனாவில் இறை தூதரின் தோழர்கள் அவரை வரவேற்க தயாராக இருந்தார்கள். பாலைவன பயணம் அவரது உயிரை பறித்திருக்குமோ என்று அஞ்சினார்கள். ஆள் நடமாட்டம் தெரியுதா? இல்ல, எதுவுமே தெரியல. அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே. அந்த வெப்பத்தை யாராலையும் தாங்க முடியாது. அதோ வர்றாங்க, அதோ வர்றாங்க, வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. Thank you.
முகமதை பார்த்த மகிழ்ச்சியில உன்னை விடுதலை செய்ய சொன்னாலும் சொல்லுவாங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. வருகையால் மதினா புனிதமடைந்தது. இறை தூதரான உங்களுக்கே இந்த நகரம் சொந்தம். இறை தூதர் என்னோட வந்து தங்கணும். மதினாவிலேயே சிறந்த வீடு என்னோடது. அந்த பெருமையை எனக்கு நீங்க தரணும். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வாங்க. அமைதி, அமைதி. இத்தனை பேர் போட்டி போட்டு கூப்பிட்டீங்கன்னா அவர் யார் வீட்டுக்கு? இறைவனுடைய வழிகாட்டுதல்ல அவர் ஒட்டகம் எங்க நிக்குதோ அங்க அவருடைய இருப்பிடத்தை அமைச்சுப்பாரு. எல்லாருக்கும் சம்மதம் தானே? அவருடைய ஒட்டகம் கேசுவாவை கட்ட வெளுத்து விடுவோம். அவர் ஒட்டகம் எங்க உட்காருதோ அங்கதான் இறை தூதர் தங்குவாரு. ரொம்ப புத்திசாலி. இடத்த ஒட்டகம் தேர்ந்தெடுத்தா யாருக்கும் பிரச்சனை இல்ல. இறை தூதருக்கு நாம இங்க வீடு கட்டுவோம். நாம கூடுவதற்கான முதல் இடம் இங்கதான் அமைய போகுது. இஸ்லாத்தோட முதல் வழிபாடு தலம் இதுதான். இறைவனோட தூதரான நீங்க கல் சுமக்கிறது தப்பு. அதை இப்படி கொடுங்க. சொன்ன கேளுங்க. நீங்க ரொம்ப களைச்சி போயிருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஓய்விடுங்க. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்.
அங்க பாரு, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. வேலைதான் பிரார்த்தனைன்னு சொல்லுவார். அவருக்கு 53 வயசு ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? இது ஒண்ணு குறையுது. மக்களை உள்ள அழைக்கிறதுக்கு ஒரு மணி தேவை. கிறிஸ்தவர்கள் தான் மணியை பயன்படுத்துவாங்க. அப்படிதான் யூதர்கள் மாதிரி கொம்பு ஊதலாமே. முரச பயன்படுத்தலாம். அதுல அதிகமான ரத்தம் கலந்திருக்கும். உமர் பின் ஹத்தாப் கனவு கண்ட மாதிரி மனித குரலை பயன்படுத்தலாமே. இறை தூதர் அதை ஏத்துக்கிட்டாரா? பிலால் உன்னதான் சொல்றாரு. நானா? உனக்கு நல்ல குரல் இருக்கு, அதை பயன்படுத்து. அதோ அங்கிருந்து சொல்லு. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله சகோதரர்களே, இன்று முதல் இங்க இருக்கிற மதினா மக்காவாசியோ ஒருத்தர ஒருத்தர் சகோதரர்களாக ஏத்துக்கணும். மதினாவாசிகள் தங்க கிட்ட இருக்கிற பாதிய மக்காவாசிகளுக்கு கொடுக்கணும். ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவாசிகளும் மதினாவாசிகளும் இன்று முதல் சகோதரர்கள். சகோதரர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அடிமைகளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது அருவறுப்பா இருக்கு. இத படிங்க. இறை தூதர்னா மறுமைய பத்தி தானே கவலைப்படணும். ஆனா இவரு
என் மகன் எப்படி இருக்கான்? மண்டியிட்ட குதிரை மாதிரி இருக்கான். புரட்சித்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. அத உடனே அணைக்கலன்னா நம்ம எல்லாரையும் எரிச்சிடும். மகாராஜா மாதிரி சட்டங்கள் போடுறான். குளம் கோத்திரம் மீது காட்டுகின்ற விசுவாசத்தை விட இஸ்லாம் மீது காட்டுகின்ற விசுவாசம் தான் பெருசுங்கிறான். என்னது, எல்லா முஸ்லிம்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் மாதிரியா? மக்கள் இதை கேட்டா முடிச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள அடியோட நாம மாத்தி ஆகணும். இது ஆபத்தானது. அனைவரும் சமம். அண்டை வீட்டுக்காரரையும் தன்னை போல் நினைக்க வேண்டும். இதை நம்மளால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு சமமான உரிமை உண்டு. நமது பொது நன்மைக்காக பாடுபடும் யூதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பெண்களுக்கு சம உரிமையும் சொத்துரிமையும் இருக்கா? அடுத்த ஒட்டகங்களை கொண்டாலும் பாவம் அதுக்கு வாழ உரிமை உண்டுன்னு சொல்லுவான் போல இருக்கு. ஆமா, ஒட்டகத்து மேல அதிக சுமைய சுமத்த கூடாதுன்னு சொல்றாரு. இந்த நகரத்தை மாத்த நினைக்கிறான். அதுவும் ஏன் நகரத்தை? அவனை வளர விடக்கூடாது. நம்ம பிள்ளைங்களையே நமக்கு எதிரியாக்கிட்டான். நம்மளோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டான். அவன் நமக்கு புறம்பாவே செயல்படுறான். அவனை கூடிய சீக்கிரம் அழிச்சாகணும். கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலேயோ நாம சும்மா இருந்தா முட்டாளாயிடுவோம். அவங்க மக்கால விட்டுட்டு போயிருக்கிற செல்வங்களை நாம சூறையாடி ஆகணும். துணிகள், வீடுகள், ஆபரணங்கள், அது எல்லாத்தையும் டமாஸ்கஸ் சந்தையில வித்துடுவோம். ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம், என்ன பண்றீங்க? இருமல் ஆசர்தா தடுக்காத. வேண்டாம் வேண்டாம், எங்க செல்வங்களை கொடுத்துடுங்க. ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? தோழர்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. மக்கள் இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். நீங்க விட்டுட்டு வந்த உங்க உடைமைகள்லாம் பறி போயிடுச்சு, கொள்ள அடிச்சிட்டாங்க. அபூபக்கர் கடையையும் முகமது வீட்டையும் வித்துட்டாங்க. உங்க வீடுகள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. உங்க உடைமைகள் எல்லாமே சந்தையில விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்குன்னு எதுவுமே இல்ல. உங்க உடைமைகளை காப்பாத்திக்க நீங்க சண்டை போட மாட்டீங்களா? சண்டைய பத்தி யார் பேசுறது? அதை தவிர வேற என்ன வழி இருக்கா? அம்சா, இறை தூதர் நம்மள சண்டை போட சொன்னா சண்டை போடுவோம். ஆனா அவர் இப்ப அமைதியை விரும்புறாரு. உண்மைதான், நீங்கதான் சமாதானத்தை விரும்புறவங்களாச்சே. சமாதானமா போனீங்கன்னா சமாதி ஆயிடுவீங்க. போய் வேலையை பாருங்க. நம்மளை நாமே பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம். இறை தூதரான உங்களையும் அவங்க இழிவா பேசுறாங்க, கேவலப்படுத்துறாங்க. ஆனா நம்ம கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கோம். போராடணும்னு வந்தா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாயிடும். அவங்க பேராசையை நம்பி வாழ்றாங்க, நாங்க இறைவனை நம்பி வாழறோம், உங்களை நம்புறோம். உங்களுக்கு போர் என்ன பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா நம்ம சண்டை போடுற நேரம் வந்துருச்சு. நம்ம செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டாங்க. அதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே டமாஸ்கஸ் சந்தைக்கு எடுத்துட்டு போறாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியாம கைய கட்டிட்டு நிக்கிறோம். என்ன மன்னிச்சுக்கிங்க, நான் ஏதோ ஒரு கோபத்துல மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தெரியுமா? சண்டை போடுறதுக்கு உத்தரவு கொடுங்க.
அப்துல்லா, சூரியனை பாத்தியா? இந்த நேரத்துல எதுக்காக தொழுகைக்கு கூப்பிடுறாங்க? ஆமா, இது தொழுக நேரம் இல்லையே. இறைவனிடமிருந்து நம் தூதருக்கு ஒரு இறை செய்தி வந்திருக்கு. சண்டையிடுங்க, இறைவனோட வழியில உங்களை எதிர்க்கிறவங்களோட சண்டையிடுங்க. உங்களை எந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சாங்களோ அவங்கள விரட்டி அடிங்க. ஏன்னா அடக்குமுறைங்கிறது கொலை செய்யறதை விட கொடூரமானது. எதிர்த்து போராடுங்க, அடக்குமுறையை அடியோட அழிச்சு மார்க்கத்தை நிலைநாட்டுங்க. அவங்க போற நிறுத்திட்டா அப்புறம் நீங்களும் போராடுறத நிறுத்திடுங்க. இறைவனுக்கு போற தொடங்குறவங்களை பிடிக்காது. இறை வழியில நீங்க போராடலாம், உங்களை அழிக்கணும் நினைக்கிறவங்களை அழிக்கலாம். இறைவன் மிக பெரியவன், இறைவன் மிக பெரியவன், இறைவன் மிக பெரியவன், இறைவன் மிக பெரியவன், இறைவன் மிக பெரியவன். இறை தூதர் உங்களுக்காக சொல்லி இருக்கிற போர் விதிமுறைகள் இதுதான். பெண்களை நீங்க துன்புறுத்த கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியவர்களை துன்புறுத்த கூடாது, அப்பாவி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்த கூடாது, வயல்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்க துன்புறுத்த கூடாது, எக்காரணத்தை கொண்டு மரங்களை நீங்க வெட்டக்கூடாது. உங்களை ஊரை விட்டு விரட்டினவங்களை மட்டும்தான் தாக்கணும். உங்க உரிமைகளை பறிச்சு உங்க செல்வங்களை கொள்ளையடிச்சு செல்வந்தர்கள் ஆனவங்களை மட்டும்தான் நீங்க தாக்கணும். தோழர்களே, நமது முதல் இலக்கு பத்ருடைய கிணறு. மதீனாவில் இருந்து செய்தி கொண்டு வந்திருக்க, போருக்கு தயாராவுங்க, ஆபத்து வந்துருச்சு, சீக்கிரமா தயாராகுங்க, உங்கள் செல்வங்களை பாதுகாத்துக்கங்க. முகமது தன்னோட படைகளோட நம்மளை தாக்கிறதுக்காக மதீனால இருந்து வரோம். எத்தனை வீரர்கள்? 300 பேர், 2 குதிரைகள். நாம 100 குதிரைகளை கொண்டு போவோம். எத்தனை ஒட்டகங்கள்? 70. நாம 170 ஒட்டகங்களை கொண்டு போவோம். வெற்றியை கொண்டாட என்னோட 20 ஒட்டகங்கள்ல மதுபானத்தை கொண்டு போகணும். இவ்வளவு நாளா நான் இந்த போறதான் எதிர்பார்த்தேன். வெற்றி நமதே. உடனே அபு சுஃபியான் படைகள் இருக்க இடத்துக்கு போ. பதிலுடைய கிணறுக்கு அவங்களை வர சொல்லு. நாம மத்த படைகளோட நாளைக்கு அவங்களை அங்க சந்திக்கலாம்.
பதருடைய கிணறு இதோ இங்க இருக்கு. முகமதோட படைகள் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கு. சென்னோட வியாபார கூட்டம்லாம் இங்க இருக்கு. ஒரு நாளைக்குள்ள நான் இங்க போய் சேர்ந்துருவேன். அங்க அவங்களை தோக்கடிக்கணும். இந்த திட்டம் எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு ஆபத்தை எதிர்கொள்ள தேவையில்லைங்கிறது என் எண்ணம். நெருப்புகளை அணைங்க, ஒட்டகங்களை தயார் பண்ணுங்க. பதிலுடைய கணருக்கு நாங்க வரல, நாங்க மேற்கு பக்கமா போறோம். நீங்க வரலையா? இது முட்டாள்தனம். பதில்ல நாம அவங்களை சந்திச்சு ஆகணும். முட்டைகளை அடிச்சு நொறுக்கிற மாதிரி நாம அவங்களை நொறுக்கணும். ராத்திரி முழுக்க பயணம் செஞ்சா முகமதால பிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போயிடுவேன். உன்னோட கௌரவம் எங்க போச்சு அபு சுஃபியான்? கௌரவமா? கௌரவத்தை பார்த்தா என்ன நம்பி இருக்கிறவங்க உயிர் போயிடும். ஓடி ஒளியத்தான் செய்யற. முகமது பதூருடைய கிணறுகளை கைப்பற்றிட்டானா? நம்மோட வலையில வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க பைத்தியக்காரங்க. அபு சுஃபியான் துரோகம் பண்ணிட்டான். அவன் பதிலுக்கு வராம மேற்கு பக்கமா கிளம்பி போயிட்டான். படைகள் பாதுகாப்பா தானே இருக்கு? அப்ப போருக்கு அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன். போர் வேண்டாமா? போர்னு வந்துட்டா சகோதரர்கள்லாம் எதிரியாகி ரத்த ஆறு ஓடும். ஓ மகன மாதிரி நீயும் துரோகம் பண்றியா? அவன் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு அவனுக்கு சவுக்கடி நிச்சயம். உன் குடும்பத்தை விட எங்களுக்கு மக்காதான் முக்கியம். உன்னுடைய உண்மையான ரத்தம் உன் ரெண்டாவது பையன் என்ன சொல்றான் கேப்போம். போர் செஞ்சு ஆகணும். இன்னைக்கு நடக்க போறத பாப்போம். எதிர்காலத்தை விதி முடிவு செய்யட்டும். உத்துப்பாவ கோழன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம போருக்கு போறோம். அவங்க கதையை நாளைக்கு முடிக்கிறோம். வெற்றி நமதே.
நேரமாச்சு சீக்கிரம். சீக்கிரம் கொஞ்சம் வேகமா செயல்படுங்க. சீக்கிரம் கொஞ்சம் வேகமா வேகமா செயல்படுங்க. சீக்கிரமா தயாராகுங்க, அவங்க அவங்க இடத்துக்கு போங்க. ஒவ்வொருத்தரும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தயாரா நில்லுங்க. திரும்பி போங்க, போங்க. யாரை கேட்டு வந்தீங்க? உங்க இடத்துக்கு போங்க. முகமது கிணற ஆக்கிரமிச்சிட்டான் இல்லையா? தண்ணீர் தேவைப்படுறவங்க சண்டை போட்டுதான் ஆகணும். நாம கிணற மீட்டாகணும். அதுக்கு போர் மட்டும்தான் தீர்வு. தோழர்களே, கிணறுகள் நமக்கு சொந்தம். இறைவனின் ஆணைப்படியும் இறை தூதர் கட்டளைப்படியும் தாக்குதலை நாம ஆரம்பிக்க போறதில்லை. உங்கள சிறந்த வீரரை போருக்கு அனுப்புங்க. நீங்கள்லாம் யாரு? எங்களோட போரிடணும்னா எங்களுக்கு சமமானவங்களை அனுப்பி வைக்கணும். திரும்பி வாங்க. என்னோட சகோதரன் சாயிபா, என் மகன் வலித், நானும் போருக்கு தயார். எங்களோட போட்டி போட போறது யாரு? நீ வேண்டாம். உபைதா, நானும் அலியும் வரோம்.
நாங்க உங்களுக்கு சமமான பலசாலிகள் தானே? இறைவன் ஒருவனே, முகமது இறைவனின் தூதராவார். வில் வீரர்களே தாக்குங்க! வில் வீரர்களே தயாராகுங்க! தாக்குங்க! தாக்குங்க! அந்த குதிரை வீரர்களை தாக்குங்க! வீரர்களை பின்னாடி வாங்க! அவங்க குழுக்கள் மாறுறாங்க. வீரர்களே தாக்குங்க! தயாரா இருக்க ஈட்டி வீரர்களே, அரணா நில்லுங்க! தாக்குங்க!
உங்களோட செயல்களை இறை தூதர் பாத்துக்கிட்டு இருக்கார். கைதிகளோட கைகளை கட்டுறதும் அவங்களை அடிக்கிறதும் தப்பு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. உங்க உணவை பங்கு போட்டு கொடுங்க. நீங்க சாப்பிடுற அதே அளவு இருக்கணும். அவங்க நடந்து போனாங்கன்னா கூடவே நடந்து போங்க. கைதிகள்ல யாராவது படிக்க தெரிஞ்சவங்க 10 முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுத்தா அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. நமக்கு தோல்விங்கறதை என்னால தாங்க முடியல. அந்த தோல்விக்கு நானும் ஒரு காரணம். அது நல்லதோ இல்ல கெட்டதோ, பத்ரு போர்ல நானும் அவங்க கூட துணை நின்னு உயிரை விட்டுருக்கணும். நம்ம வியாபார கூட்டத்தை காப்பாத்த அப்படி ஒரு முடிவெடுத்த. எல்லாரும் இந்த மரண ஓலத்தை நிறுத்துங்க. உங்களை மாதிரியே நானும் என் தகப்பனையும் என் சகோதரனையும் இழந்திருக்கேன். அதை ஞாபகப்படுத்த நீங்க எனக்கு தேவையில்லை. முகம்மத், அலி, ஹம்சா, என்னோட கூர்மையான நகங்களால அந்த ஹம்சாவோட உயிரை பறிப்ப. இது என் தந்தை மேல சத்தியம். பாவி, பச்சை துரோகி, மனசாட்சி இல்லாதவன், கொலகார பேய், எங்க அப்பாவை துடிக்க துடிக்க கொன்னல்ல ஹம்சா. சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரி நான் உன்னை வேட்டையாட போறேன். துண்டு துண்டா வெட்டி என் பழிய தீத்துக்க போறேன். உன்னை கொல்லுவேன். போர்க்களத்துல நீ இறந்து விழுந்ததுக்கு அப்புறம் உன்னோட நெஞ்ச பிளந்து உன் ஈரல மென்னு துப்ப போறேன். உன்னை விடமாட்டேன் ஹம்சா, நான் உன்னை விடமாட்டேன். வைத்திய மாதிரி உளறத நிறுத்து. இப்போதைக்கு அது முடியாது. பொறுமையா திட்டம் போட்டுதான் அவங்களை ஜெயிக்கணும். பக்கத்து நாடுகள்ல உதவி கேட்டிருக்க. அவங்களுக்கு எதிராக புது படைகளை திரட்டுவோம். இந்த முறை சரியா திட்டம் போட்டு அவங்களை ஜெயிக்கணும். ஹம்சாவை எப்படியாவது பழி வாங்கணும். حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح.
ஆளுங்க யாரையும் காணோம். நாம வந்திருக்கிற இந்த ஊர் ரொம்ப விசித்திரமான ஒரு ஊர் மாதிரி தெரியுது. இங்க இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போனா கூட கேட்க கூட ஆள் இருக்காது போல இருக்க. எந்த வியாபாரியும் தன்னோட கடையை பாதுகாக்க மாட்டான் போல இருக்கு. கடைகளுக்கு அல்லாதான் பாதுகாப்பு. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏமன்ல இருந்து. நீங்க மக்காவில தங்குனீங்களா? அது வர வழியில தானே இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நீங்க மக்காவில தங்குனீங்களா? என் ஒட்டகங்கள் இளைப்பாடுற வரைக்கும் தங்கின. உலகத்திலேயே ஒட்டகங்கள் இளைப்பாடுறதுக்கு மக்காதான் சிறந்த இடம். ஆமா, பாலைவனத்துல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? ஓ, அதுவா? அது உங்களுக்கு நல்ல செய்தி இல்ல. அவங்க படையை திரட்டுறாங்க. ஒவ்வொரு இளைஞனும் கையில வாளை எடுத்துக்கிட்டு மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். எங்களோட பலம் இதோ இங்க இருக்கு. அவங்கள குறைச்சு எட போடாதீங்க. அவங்களோட வீரத்தை நிரூபிக்க அவங்க தயாராயிட்டாங்க. மக்காவுல ஒவ்வொரு வீட்லயும் இசை முழங்கிக்கிட்டு இருக்கு. அபசீனியா அடிமை அகசி குறி தப்பாம ஈட்டி எறிகிறதுல திறமசாலி. விடுதலை செய்ற உன் எடைக்கு எடை வெள்ளியா தர, உன் உயரத்துக்கு பட்டாடைகள் தர. குறி தப்பாம ஒருத்தனை சாகடிச்சா
எதிரிகள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். அவங்க படைகள் பெருசா இருக்கு, 3000 வீரர்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான குதிரைகள். பத்ர் போர்ல அவங்க தோக்கடிச்சிருக்கோம். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்ர் போருக்கு பழித்தீக்க வந்திருக்காங்க. ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தயாராகுங்க. படை வீரர்களே, ரத்தத்திற்கு ரத்தமே தீர்வு. பதூர் போருக்கு இப்ப நாம பழி தீர்ப்போம். அவந்தா ஹம்சா, நல்லா பாத்துக்க. அவந்தா உன்னோட அதிர்ஷ்டம். உபாதா, அதோ சரிவுகள் நிக்கிற குதிரை வீரர்களை பாரு. ஏன் தனியா நிக்கிறாங்க? அவங்க ஹாலிது தலைமையில போரிடுறாங்க. ஹாலிதா ராணுவத்தில் சேர்ற அளவுக்கு வளர்ந்துட்டானா என்ன? தளபதி ஹம்சா, என்ன அந்த குதிரை வீரர்களை கவனிச்சீங்களான்னு இறை தூதர் கேட்டார். கவனிச்ச, ஆனா சந்தேகமா இருக்கு. 50 வீரர்களை அவங்களை கண்காணிக்க சொல்லிருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வில் வீரர்களை வச்சு அவங்களை கண்காணிக்க சொல்லிருக்காரு. ஜயத், இறை தூதர்கிட்ட நாம தயாருன்னு சொல்லு. நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவங்க படைகள் ரொம்ப பெருசா இருக்கு, போர் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். நாம அவங்கள பாக்குறோம், அவங்க நம்மள பாக்குறாங்க. ஆனா என்னைக்குமே முகங்களை பார்த்து நாம் பயந்ததில்ல. உபலுக்கே எல்லா புகழும். இறை தூதர்கிட்ட உத்தரவு வந்ததும் நாம தாக்குதல் ஆரம்பிக்கலாம். ஆயுதங்களை தயாரா வச்சுக்கீங்க. வீரர்களே முன்னேறுங்க. தாக்குங்க. தாக்க தயாராகுங்க. தாக்குங்க. எழுந்து முன்னேறுங்க. Thank you.
யாரையும் விடாதீங்க. ஏன் ஓடுறீங்க? சண்டை போடுங்க. இந்த பிடி, சண்டை போடு. நில்லு, ஓடாத. சண்டை போடு, சண்டை போடு, போடையே. வெற்றி அடைஞ்சிட்டோம். அவங்க பயந்து ஓடுறாங்க. அவங்க விட்டு போன பொருளை எடுக்கலாம். வாங்க, கண்காணிக்க சொல்லிதான் நமக்கு உத்தரவு. எல்லாரும் இங்கே இருக்க, போகாதீங்க. சொன்ன கேளுங்க. நிலைமை மோசமாயிருச்சு. அவங்க கை ஓங்கிருச்சு. இந்த போர்ல நம்ம தோத்துட்டோம். ஹாலி, நாம இன்னும் தோக்கல. முகமது எதிரி வீரர்கள் கொண்டுட்டாங்க. இல்ல, அவர் சாகல, உயிரோட இருக்காரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. Thank you.
நிலுக, எல்லாரும் திரும்பி போங்க. நாம தோத்துட்டோம்னு நினைச்சேன். வெற்றிக்கு நீதான் காரணம் ஹாலித். முகமத கொன்னாதான் நமக்கு முழு வெற்றியும் கிடைக்கும். அவன் அந்த மலை மேல இருக்கான். அவங்க நம்ம வியாபாரத்தை கெடுத்தாங்க, அதுக்கு நாம பழி வாங்கிட்டோம். ஆனா இஸ்லாம் மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே, அது அவன் கூட இருக்கிற பைத்தியக்காரங்களுடைய வேலை. மலை மேல ஒளிஞ்சிருக்கிற அவங்க உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். முகமத், நல்லா கேட்டுக்க. மதுருடைய கிணறுல நாங்க அடைஞ்ச தோல்விக்கு இன்னைக்கு நாங்க பழி தீர்த்துக்கிட்டோம். உங்க வீரர்களை அழிச்சு எங்க வீரர்கள் உயிருக்கு பழி வாங்கிட்டோம். உயிரிழந்த எங்க வீரர்கள் சொர்க்கத்துல இருக்காங்க, ஆனா உங்க வீரர்கள் நரகத்துக்கு போயிருக்காங்க. ஹம்சா, ஹம்சா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்ல நான் பேசுறது காதல விழுதா? நான் தான் ஹிந்த். என் தந்தையையும் சகோதரனையும் கொன்னது உனக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ஹம்சா? இப்ப உனக்கும் உயிர் இல்லாம போயிடுச்சு. என் மனசு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. காதல விழுதா? சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பழி உணர்ச்சி இன்னும் அடங்கல. மரணம் மட்டும் உனக்கு பத்தாது. வஹ்ஷி, இவ உடம்ப ரெண்டா பிளந்துரு. ஆகட்டும். போர்ல தோத்து போயிட்டாங்க, அப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி நம்ம கிட்ட வந்து இப்படி கூலி வேலை பார்க்க வேண்டியதுதான். பைத்தியக்காரனுங்க. நீங்க சொல்றது சரிதான், அவனுக்கு பைத்தியக்காரனுங்க தான். தோத்து போனதை நினைச்சு சந்தோஷப்படுறானுங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கத்தான் இந்த தோல்வியை கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. சொல்லுவானுங்க சொல்லுவானுங்க. அவனுங்க வானத்தையே வளைக்க ஆசைப்படுறானுங்க. அவனுங்க ஆசை நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும்? அவங்க ஆசை நிறைவேறணும்னா பட்ட பகல்ல நட்சத்திரம் தெரியணும். அவங்கள குறைச்சி எடப்படாத, பெரிய விலை கொடுத்து அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். உண்மைய சொல்லணும்னா அவங்களுக்கு வீட்டை விட மக்கா முக்கியம். அந்த இடம்தான் இறைவன் மனிதன் கிட்ட பேசின இடம். மக்காங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரத்தமும் சதையும் மாதிரியான ஒரு இடம். இந்த வருஷம் மக்காவுக்கு புனித பயணம் போறாங்க. என்னது? ஆயுதங்கள் இல்லாம. ஆயுதம் இல்லாமையா? பாலைவனத்திலேயே அபு சுஃபியான் அவங்கள பலி போட்டுருவான். அவங்கள மாதிரி உனக்கும் இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா நிச்சயம் அபு சுஃபியான் கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். நீ சொல்றது உண்மைதான், அவங்க சாக போறது நிச்சயம்.
அமைதியா இருங்க. உங்க ஆத்திரத்தை தூண்டுறதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் ஆத்திரப்படாம அமைதியா இருங்க. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இறை தூதர் சொல்கிறார், அல்லாவை நேசிக்கும் அனைவரும் தங்களது சத்தியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த மரத்தின் அடியில் அவங்க வேற யாரையும் அனுப்பியிருக்காங்க? சுகையில அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அமைதி ஒப்பந்தம் போட போறாங்கன்னு அர்த்தம். முகமது, உனக்கும் மக்காவுக்கும் அமைதி ஒப்பந்தத்தை போடுறதுக்கு சில நிபந்தனைகளை கொடுத்து அனுப்பியிருந்தோம். அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன இது? அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனின் பெயராலேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க? கருணை மிக்க அந்த இறைவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு அவனுக்கு தெரியாது. அந்த பெயர் அடிச்சிரு. இதையும் என்னால ஏத்துக்க முடியாது. இறைவனின் தூதரான முகமது எழுதுவது, இறைவனோட தூதரா நான் உன்னை நினைச்சிருந்தேன்னா உன் கூட நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். அத மாத்தி முகமது அப்துல்லாவின் மகன், அம்ருடைய மகன் சுகைலுடன் போடும் ஒப்பந்தம் அப்படி எழுதினாதான் சரியா இருக்கும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு. இந்த புனித யாத்திரைய இதுக்கு மேல நீங்க தொடரக்கூடாது. இதோட நிறுத்திட்டு எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. மக்கா தான் எங்களோட வீடு. இந்த புனித யாத்திரைய நிச்சயமா நீங்க அடுத்த வருஷம் தொடரலாம்.
அதுவும் மூணு நாளைக்கு தான், சரியா? வந்ததும் கிளம்பிடணும். இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்களும் கட்டுப்படுவோம். 10 வருஷத்துக்கு. இந்த 10 வருஷத்துல எங்க ஆளுங்களை நீங்க தாக்க கூடாது, ஒட்டக மந்தைகளை கைப்பற்றக்கூடாது, எங்களோட தொடர்புடைய யாரையும் தாக்கக்கூடாது, மனச மாத்த முயற்சிக்க கூடாது. எங்க ஆளுங்க யாரையாவது நீங்க காயப்படுத்தினீங்கன்னா இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போயிடும். ஒப்பந்தப்படி நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னது புரிஞ்சதுல? பத்து வருஷத்துக்கு அமைதியா இருப்போம். நமக்கு அந்த நேரம் தேவை. நாம அந்த நேரத்தை பயன்படுத்திப்போம். இந்த கடிதங்களை உலகத்தை ஆளும் மன்னர்களுக்கு இறை தூதர் கொடுத்து அனுப்பியிருக்கார். உலகத்தையே இஸ்லாத்தின் பால் அழைக்கும் கடிதம் ஹிராக்லியஸ் பைசாந்திய மன்னனுக்கு, கிஸ்ரா பாரசீக மன்னனுக்கு, முகோகிஸ் அலெக்சாண்டிரிய மா மன்னனுக்கு. அல்லாஹ் வழி நடத்துவானாக. இஸ்லாத்துல இன வேறுபாடுங்கிறது கிடையாது. ஒரு அரபி அடிமையை விட உயர்ந்தவனும் இல்ல, இல்ல ஒரு வெள்ளையன் கருப்பர்களை விட உயர்ந்தவனும் இல்ல. அல்லாவிடம் திரும்பும் போது எல்லாரும் சமந்தா. நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை உங்கள் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக மாட்டீர். ஒரு மனுஷன் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு உறங்க போறான், ஆனா அவனோட சகோதரன் பசியோட இருக்கான். அந்த மனிதன் உண்மையான முஸ்லிம் அல்ல. போர்ல ஒரு வீரனுடைய ரத்தத்தை விட ஒரு அறிவாளியுடைய பேனாமை சிறந்தது. படிக்க தெரிந்த மனிதன் இறைவனுடைய பார்வையில் அழகானவனாக ஆகிறான். அதனால் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்க்கு சொல்லிக் கொடுங்கள். வேத புத்தகத்தை நம்புவார்கள், தௌராத் வழங்கப்பட்ட யூதர்கள், இஞ்சில் வழங்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் இரு பிரிவினரையும் மதிக்க வேண்டும். அவர்களுடைய வேதங்களும் இறைவனிடமிருந்து வந்தவையே. முகமது ஒரு எளிமையான மனிதராக வாழ்ந்து காட்டினார். ஒரு நாள் அவர் விறகு சேகரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொன்ன. ஏன் அப்படின்னு அவர் கேட்டார். நீங்க இறைவனோட தூதர் இல்லையா? இப்படி விறகு சேகரிக்க இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையறது தப்புன்னு சொன்ன. நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன உத்து பார்த்தார். மற்ற மனிதரை விட தன்னை உயர்வாக நினைக்கிறவன இறைவன் விரும்ப மாட்டாருன்னு சொன்னார். அதனால அவருக்கு தொந்தரவு கொடுக்காம கவனிக்க ஆரம்பிச்சு. அவர் செஞ்ச வேலையை நிறுத்திட்டு அப்படியே நிமிர்ந்து என்ன பார்த்தாரு. என் பக்கத்துல வந்தாரு. ஆமா, நான் இறைவனோட தூதருங்கிறது உண்மைதான், ஆனா என் மறைவுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னார். கைது செஞ்சு கொண்டு போக வந்தியா? இல்ல, நான் உங்க மார்க்கத்தை ஏத்துக்க வந்திருக்கேன்.
நான் உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் ஒருவன் தான், முகமது இறை தூதர்னு நான் சாட்சி கூறுறேன். உங்களை எதிர்த்ததுக்காக இறைவன் என்னை மன்னிக்கட்டும். மனம் திருந்தி இறைவனை ஏத்துக்கிறவங்களுக்கு இஸ்லாம் என்னைக்குமே மன்னிக்கும். இந்த உடையில வந்ததுக்காக என்ன மன்னிக்கணும். என் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன். என்னுடைய உறைவாள இஸ்லாத்த மூர்க்கத்தனமா எதிர்த்தது இந்த வாழ்தான. இறைவனுடைய எண்ணத்தினால இதே வாழ் இப்போ இறைவனுக்கு சேவை செய்ய போகுது. இறைவனுக்கு எல்லா விஷயமுமே சுலபமானதுதான். வெற்றியில எப்படி ஒரு தோல்வி இருக்குமோ அதே மாதிரி தோல்விலையும் ஒரு வெற்றி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைதி உடன்படிக்கையில நம்ம கையெழுத்து போடும்போது தோத்துட்டோம்னு நினைச்சோம். இப்ப நம்ம நிலைமைய பாத்தீங்களா, பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட இதயத்துல இடம் பிடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கும். என்ன சத்தம் அது? அபு சுஃபியான் வராரு. எதுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் அபு சுஃபியான். நான் மரியாதையை எதிர்பார்க்கிறேன். நமக்குள்ள அமைதி உடன்படிக்கை இருக்கு. நான் முகமது கிட்ட பேசணும். எங்க அவரு? அவர் மஸ்ஜித்ல இருக்காரு. முகமது, உடன்படிக்கையை நாங்க மீறல. அந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்க. நான் மக்காவுக்காக இங்க பேசுறேன். முகமது, என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? போகாதீங்க. அமைதி உடன்படிக்கையை நாங்க மீறல. என்ன நம்புங்க. நாங்க இந்த தப்ப செய்யல. உங்க ஆட்களை நாங்க கொல்லல. இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். பர்ரா, இது உங்களுடைய நகரம். பர்ரா, அபு ஹுதைஃபா, என்னோட நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். யாராவது என் கூட பேசுங்க. மக்காவோட தலைவன் நான் தான். நான் சொல்றது எல்லாமே உண்மை. எதுக்காக எல்லாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஏன்னா நீ கொடுத்த வாக்க மீறிட்ட, உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திட்ட. எனக்கு மதிப்பு கொடுங்கன்னு எல்லார்ட்டையும் கெஞ்சறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அபு சுஃபியான், ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர்கிட்ட இப்ப நான் வந்து கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அந்த பைப்பருடைய மார்க்கம் தான் இப்ப தூசியிலேருந்து தூணா நிக்குது. இப்ப அந்த தூசி என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு.
எதையும் பார்க்க முடியல. மக்கா வாசிகளுக்கு உங்க கடவுள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லு. அல்லாவை எதிர்த்து போராடுறது வீண் வேலைன்னு போய் சொல்லு. சீக்கிரம் முடிவெடுங்க. காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உடன்படிக்கையை மீறினது நீங்க தான். ராத்திரி படைகளுடைய எண்ணிக்கை 10,000 தாண்டிடும். ஒவ்வொரு குலத்திலிருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். போருக்கு தயார். வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து அவங்களை தாக்கி அழிக்கலாம். பிரயோஜனம் இல்ல. அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. நிமிஷத்துக்கு 100 நாங்க எண்ணிக்க கூடுது. நீ ஒரு கோழை. இந்த உடனே வீட்டுக்கு போ. நீ ஒரு கோழை. நீ எல்லாம் மக்காவோட தலைவனா? ஓ நிலைமைய பாத்தியா? கூணி குறுகி போயிட்ட. ஓ வீரத்தை அவங்க மென்னு துப்பிட்டாங்க. ஏற்கனவே அப்பாவையும் சகோதரனையும் இழந்துட்டேன். இப்ப கணவனான நீயும் என் கைவிட்டு போறியா? சொல்லு. நம்மால அவங்களை எதிர்க்க முடியாது. மக்கா அவங்க கைவசாக போகுது. இல்ல, இது நடக்க கூடாது. அப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரி நாம இங்கதான் தங்க போறோம். மலைகளுக்கு பின்னால மறைஞ்சிருந்தாலும் மக்கா என் கண்ணுக்கு தெரியுது. வீரர்கள் ஏத்தி வச்சிருக்கிற நெருப்பு இத அணைக்க முடியாது. பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல. மக்காவை விட்டு அவங்கள விரட்டுனப்போ மக்காவிய அவங்க கொண்டு போயிட்டாங்கிறது தெரியல. அவங்க செய்யற ரொட்டியோட மனம் காற்றுல பரவி இருக்கு. ஆமா, அப்படின்னா அவங்க நம்மளை தாக்கி உயிர் பலி ஏற்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம். தங்களோட வீட்டு வாசல்ல ரத்தக்கரை படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். முகமது கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. மக்காவை எங்களுக்கு கொடுக்கறீங்களா? தேடி வந்தவங்களை உபசரிக்க மாட்டீங்களா? எனக்கு நல்லா தெரியுது என்ன கொல்ல போறீங்கல்ல. சொல்ல வந்தத சீக்கிரம் சொல்லு. இங்க நான் படைகளை பார்த்தேன், அவங்க வீரத்தையும் பார்த்தேன். அவங்க உத்வேகத்துக்கு நீங்க தான் காரணங்கிறது தெரியும். இனியும் உங்களை எங்களால எதிர்க்க முடியாது.
நாங்க சில நிபந்தனைகளை. என்ன தைரியம் இங்க வந்து நிபந்தனைகளை போடுவ? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முகமது யாருங்கிற உண்மை உனக்கு இன்னும் புரியலையா? முகமது என் மனசுல இன்னும் சந்தேகம் இருக்கு. உன் தலைய விட்டுட்டா அதுக்கப்புறம் நீ சந்தேகப்படவே முடியாது. இஸ்லாத்தில் இதற்கு நிர்பந்தம் இல்லை. சில பேர் மாறுறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம், சிலருக்கு சில நிமிஷங்கள் போதும். அந்த நேரத்தை தீர்மானிக்கிறது கூட இறைவன் தான். அதனால் அவர் சந்தேகத்துக்கு மதிப்பளிக்கணும். நீ அடிமையா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்க. எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய கருணையினாலதான். நல்லது. நான் வணங்கின கடவுள்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எல்லாமே போய். மனப்பூர்வமா யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம இறைவன் ஒருவனேன்னு ஒத்துக்கிற நீங்க தான் அந்த இறைவனோட தூதர். நான் கிளம்புறேன். அவங்க வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. மூணு பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள போங்க.
பொருளும் மீடிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு பொருளும் கொள்ளையடிக்கப்படக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. வீடுகளுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்க. அபு சுஃபியான் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாதுகாப்பா இருப்பீங்க. இது இறை தூதர் முகமதுவின் கட்டளை. முகமது சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு. அவங்க எதையும் கொள்ளையடிக்கல. அவங்க கொள்ளையடிச்சது மனுஷங்க இதயத்தை தான். அதான் நிரந்தர வெற்றி. வெளியே போகவே எனக்கு பயமா இருக்கு. போய்த்தான் ஆகணும். நாம மாறித்தான் ஆகணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல. இதுவரைக்கும் நாம வாழ்ந்த வாழ்க்கை தவறானதுதான். நம்ம தவறுகளுக்குள்ள நாமளே மாட்டிக்கிட்டோம். அல்லாஹ் மிகப்பெரியவன். அங்க பாருங்க அபு சுஃபியான், இறை தூதர் காபாக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்காரு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இந்த இடம் புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்தை நபி இப்ராஹிமிற்கு அல்லாஹ் வழங்கினான். அவனைத் தவிர வேறு எதையும் வணங்காமல் அவனது வீடான காபாவை தூய்மைப்படுத்துவீர். பொய்யான கடவுள்கள் அழிக்கப்பட்டாச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். أشهد أن لا إله إلا الله. மக்கா வெற்றியின் போது முகமது நபி அவர்கள் யாரையும் பழி தீர்க்கவும் இல்லை, பழி தீர்க்க அனுமதிக்கவும் இல்லை. மக்காவை அவர்கள் புனித நகரமாக அறிவித்தார்கள். மக்காவில் யாரும் ரத்தம் சிந்தவோ, மரத்தை வெட்டவோ, உயிரை கொல்லவோ கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார். விரைவில் அரேபியா முழுவதும் இஸ்லாத்திற்கு மாறியது. வழிபாட்டு முறையை மட்டுமல்ல, புதிய சட்டங்கள், நடத்தை, நெறிமுறைகள் அனைவற்றையும் கடைபிடித்தார்கள். இறை தூதர் முகமது நபி அவர்கள் தனது தூதுத்துவ பணிகள் நிறைவேறுவதை கண்டார். ஆனால் தனது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். தனது தீர்க்க தரிசனத்தின் முத்தாய்ப்பாக அந்த இறுதி பேருரை நடந்தது. மக்களை அழைத்து அவரது கடைசி உரையாக இறைவனிடம் அடிபணிவது பற்றியும், மனித இனத்தின் மீது காட்ட வேண்டிய மனிதாபிமானத்தை பற்றியும் உரையாற்றினார். மனித இனமே, கவனமாக கேள். இனி அதிக நாட்கள் நான் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. உங்களில் இருக்கும் எளியோருக்கு நீங்கள் அருந்தும் அளவிற்கு உணவு தாருங்கள். நீங்கள் உடுப்பதைப் போல் உடுக்க வையுங்கள். உங்கள் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள். அவன் உங்கள் நடத்தைகளை கணக்கெடுப்பான். இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த உண்மைகளை புரிந்தவர்கள் எச்சரிக்கை பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் ஆதமின் வழித்தோன்றல்கள். உங்களில் யார் இறைவனை அதிகம் நேசிக்கின்றார்களோ அவரே சிறந்தவர். நான் சொன்னவற்றை ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். உங்கள் ஆணவங்கள் அனைத்தும் அழிந்து போகட்டும். ஒவ்வொரு இஸ்லாமியனும் சக இஸ்லாமியன் தனது சகோதரன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இஸ்லாமியரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரரே. இஸ்லாம் மார்க்கத்திற்குள் இன வேறுபாடுகள் இல்லை. அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதை தவிர உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. யாரையும் அடக்கி வைக்காதீர்கள். யாருக்கும் அடங்கியும் போகாதீர்கள். என் சகோதரர்களே, நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தான். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்னிடம் விரைவில் வரக்கூடும். மரணம் என்னை கவர்ந்து செல்லக்கூடும். ஆனால் நான் இறைவனின் வார்த்தைகளாக உங்களுக்கு ஒரு வேதத்தை விட்டுச் செல்கிறேன். அதுதான் திருக்குரான். அதுவே உங்களுக்கு ஒளி, உங்களுக்கு வழிகாட்டி. அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை மக்களிடம் முகமது நபி அவர்கள் குரானின் மகத்துவத்தை கூறினார். அது நபி அவர்களின் வார்த்தைகள் அல்ல, இறைவனின் வார்த்தைகள். இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திவிட்டேன். உங்களுக்கான என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன். உங்களுக்கான மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்ததாக இறைவன் கூறுகிறான். ஹிஜ்ரி 11 ரபிஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அன்று தனது 63rd வயதில் முகமது நபி அவர்கள் உயிர் நீத்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர் எப்படி மரணிக்க முடியும் என்று அவரது தோழர்களில் சிலர் நம்ப முடியாமல் தவித்தார்கள். ஆனால் நபி அவர்களின் தோழரான அபு பக்கர் பள்ளி வாயலில் எழுந்து நின்று, முகமதை வழிபடுவோர் எவரேனும் இருந்தால் அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாவை வழிபடுவோர் அல்லாஹ் என்றும் நிலைத்திருக்கிறான் என்றும், அவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். மதீனாவில் மஸ்ஜித் நபவியுடன் ஒட்டிய துணைவியார் ஆயிஷா அவர்களின் வீட்டில் இறை தூதரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் அவர் போதித்த மார்க்கமான இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் இடம் பிடித்தது, நிலைத்து நின்றது, பெருகியது. மனிதர்கள் இன்றும் மக்காவிற்கு புனித பயணம் வருகிறார்கள். முஸ்லிம்கள் புனித பயணத்திற்கான வெள்ளுடையில் வருகிறார்கள். அல்லாவின் முன் அனைவரும் சமமாக தொழுகின்ற இந்த இடத்தில் அனைவரும் ஒற்றுமையாக, ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த மக்காவில் ஒரே சமூகமாக வழிபடுவது ஒரே இறைவனை.
அஷ்ஹது அன்ன முஹம்மத்